ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் டு சண்டே ஈவினிங் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற ரொட்டீனை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5:00 மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். தம்பி பாப்பா ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே லீவு, வீட்டில் இருந்தாலே இதை செஞ்சு கொடுங்க இல்லாட்டி இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஈவினிங் போல் வீடு எல்லாமே பெருக்கி எடுத்துட்டு இன்டோர் பிளான்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே லைட்டாக காஞ்சிருந்தது, அதை எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு கிச்சன் குள்ளரை வந்து பாலும் ஊற்றி வச்சுட்டேன். குட்டீஸ் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கம்மா இல்லாட்டி பீஸா வாங்கி கொடுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது வீட்டில் வந்து வீட் பிரெட் இருந்தது, அது வந்து நாளையோட டேட்டு முடியுது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் பிரெட் வச்சு அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி குடமிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன். மினி பீஸா மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கதை எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரியகானாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 tablespoons வெஜ் மயோனஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து கடையில் தான் வாங்கினது. ஸோ 3 tablespoons சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1 tablespoon அளவு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே லைட்டாக வந்து உப்பு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன், சரி ஓகே எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கும்போது நமக்குமே ஒரு ஏதோ கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பிரெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு சாஸ் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து நல்லா துருவி வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி அது இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்துட்டு லைட்டாக ஆயிலில் வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும் போது அப்படியே வரும், அதோடய டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு இது கூட மேலே வந்து மறுபடியும் சீஸ் சேர்த்துட்டு ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1-2 மட்டும் வந்து தவாவில் ட்ரை பண்ண ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஓவனில் வச்சுட்டேன். ஓவனில் வந்து கீழே பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 6 pieces கிட்ட என்ன பண்ணேன்னா ஓவனில் வந்து ஒரு 10 minutes வச்சு எடுத்துட்டேன். ஸோ இது ரெடி ஆகிறதுக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா தம்பி பாப்பாவையும் குளிக்க விட்டுட்டு அவங்களுக்கும் வந்து சூப்பராக வந்து ஸ்நாக்கும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா சூடோடு சாப்பிடும் போது கீழே ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா மொறு மொறுன்ட்டு இருந்தது. குழந்தைங்களுக்கு அது பிடிக்கும், பட் நம்ம பீஸா டேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும் போது நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ பட் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. தம்பி பாப்பா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா 2-2 pieces சாப்பிட்டாங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே பண்ணி கொடுத்ததுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்தது. பார்க்குறதுக்கு அப்படியே வந்து பீஸாவை கட் பண்ணி வச்ச மாதிரியே இருந்தது. குட்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா பீஸான்ற மூட்லேயே தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவங்களுமே வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஸ்நாக் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்க ரெண்டு பேருக்குமே நான் வந்து பால் கொடுத்தேன். நான் வந்து ஒன்றே ஒன்று சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. நான் வந்து சூடோடு சாப்பிட்றதுனால எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் ஆற வச்சு அந்த மொறுமுறுமு தன்மை போனதுக்கப்புறமா சாப்பிடும் போது பீஸா ஃபீல் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி காலி ஆகிடுச்சு. ஸோ அதையுமே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வானல் வந்து பார்த்தீங்கன்னா 200 grams அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 100 grams அளவு கடலைப்பருப்பும் 100 grams அளவு வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தோன்னா ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட பூச்சி வைக்காமல் நல்லாயிருக்கும். ஸோ எள்ளு வந்து நல்லா பொறிப்படுற வரைக்கும் நல்லா அதை சூடு பறக்க வறுத்துட்டு அதையுமே வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 tablespoons வந்து மிளகும் 1 tablespoon ஜீரகமும் அதையுமே வந்து நல்லா சூடு பறக்க வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பில, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா இது காரமான மிளகாய், இது கூடவே கலருக்காக 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையுமே நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு 7-8 பூண்டும் இது கூட வந்து ஒரு கையளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பில வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நான் இந்த மாதிரி பொடியில் சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன், அப்படியே சாப்பிட மாட்டாங்கன்றதுனால. ஸோ அதையுமே நல்லா அந்த மொறு மொறுன்னு வர தன்மை வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இட்லி பொடி தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தம்பிக்கு வந்து கேரட் ஊத்தாப்பம் பண்ணும்போது இந்த பொடி போட்டு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவான். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக இங்கே வந்து பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டோன்னா ஒரு நல்லாவே இருக்கும். ஒரு 2 months வரைக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். சண்டே மார்னிங் தான் வீடியோ எடுத்தேன்.
இங்கே வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டே சூப்பராக இருந்தது. வெயிலோட கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த பன்னீர் ரோஸ் செடியும் பூ பூத்திருந்தது. வாசனை வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்கனி வரைக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து பன்னீர் ரோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையுமே ஒரு வியூ பார்த்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கும் நமக்கு, டீயோ காஃபியோ போடணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி ஏலக்காயெலாம் நிறைய தட்டி போட்டு காலையில் சூடாக டீ தான் எடுத்துக்கிட்டோம். தம்பி பாப்பா இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ தம்பி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனாக ஒரு டைம் தூங்கி எந்திரிக்கிறதுனால கரெக்டாக 8:30 ஆனால் படுக்க வச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் தூங்கிடுவோம். அதே மாதிரி காலையில் நம்ம எழுப்பணுங்கிற அவசியமே இல்லை, கரெக்டாக 6:30-7:00 எந்திரிச்சிருவான். இது வந்து அவனை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. பாப்பா மட்டும்தான் இன்னும் அந்த ஸ்லீப்பிங் ரொட்டீன் மாறல, ஏன்னா அவன் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிடுறான், அவளை மீறி தூங்கிடுறான்றதுனால நைட்டில் கொஞ்சம் லேட் ஆகிடுது. இருந்தாலும் அண்ணனை படுக்க வைக்கும் போது அவளும் தூங்கிடுறான். இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்துட்டு அவன் சாப்பிட்ற தட்டோ டம்ளரோ எதுவாக இருந்தாலும் அவனே வந்து அதை வாஷ் பண்ணி வைக்கிறான், வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஸோ அதுவும் ஒரு குட் ஹேபிட் தானே, சரி பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுறது. ஸோ அதுக்கப்புறம் போல் குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து எடுத்து வச்சுருந்தேன், நல்லா புளிச்சிருச்சு. இது கூட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கேரட் வந்து ஒரு 2-3 கேரட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பணியாரம் மாதிரி பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம எதுவுமே வச்சுக்கணுன்ட்டு இல்லை, பட் நேற்று வச்ச சாம்பார் அப்படியே இருந்தது. ஸோ அதை தான் வந்து இதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம். ரெண்டுத்தோடைய காம்பினேஷனுமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் கேரட்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால குட்டீஸ்க்குமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் இதுதான் ஸ்நாக்ஸாக கேட்பாங்க. ஸோ நேற்று தான் ஸ்கூலுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன், இருந்தாலும் காலையில் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அம்மா நேற்று பண்ணி கொடுத்தீங்களா ஸ்கூலுக்கு அதே பணியாரம் எனக்கு இன்றைக்கி பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கு வந்து கேரட்லாம் நிறைய போட்டு பணியாரம் தான் வந்து காலையில் பண்ணி கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து பணியாரம் போட்டுக்கிட்டேன். இது வந்து தம்பி பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டு குழம்புமே சூடு பண்ணி அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சென்னையில் இருக்கிற வீடை விட இது கொஞ்சம் நல்லா பெரிய வீடுங்கிறதுனால ஹால் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரீயாக வீட்டுக்குள்ளாரே வந்து சைக்கிள் ஓட்டலாங்கிறதுனால டெய்லி லீவ்னாலே வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து இங்கே வீட்டுக்குள்ளாரே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாப்பா வந்து சைக்கிளில் உட்காந்துக்கிட்டே இந்த சின்ன சின்ன கட்டை இருக்கும் இல்லைங்களா நம்ம அரேஞ்ச் பண்ணி விளையாடுற மாதிரி, அந்த கட்டையை வச்சுக்கிட்டு இல்லாட்டி அவள் கையில் என்ன கிடைக்குதோ டிவி ரிமோட்டு ஏசி ரிமோட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்டே பேசுகிற மாதிரி இல்லாட்டி அவங்க மாமாட்ட தாத்தா கிட்டலாம் பேசுகிற மாதிரி எப்போ பாரு இதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு அதை பார்க்கவே வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும், ஏன்னா நாங்கள் என்ன எப்படி பேசுவோமே அதே டோன்லேயே வந்து அவளும் பேசுவாள், அதை பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோ கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கும் இங்கே பணியாரம் போட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10:00 போல் பஸார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் எல்லாமே எது எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெமிலியர் ஆகிடுச்சு. ஸோ மீன் வாங்கிட்டு அந்த வீக்குக்கான காய்கறியும் வாங்கிட்டு போகலாம். இந்த வீக் வந்து நான் கொஞ்சமாக தான் காய்கறி எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் நான் வரலை, அவரே கேட்டாரியே மா கடைக்கு இப்போலாம் சரியாக வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த அண்ணாவுமே வந்து நல்லா சூப்பராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீக்குக்கு தேவையான பழமும் வாங்கிட்டு ரெகுலராக வாங்குற அண்ணா கடை வந்து இன்றைக்கி க்ளோஸ் இருந்து ஸோ வேற கடையில் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து காலி ஆயிடுச்சு, ஸோ அதையுமே வாங்கிட்டு போயிடலாம். நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பூண்டு வந்து உரிச்சு வச்சு விற்கிறாங்க, அதையுமே வந்து நிறைய பேர் வாங்குறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக. ஸோ இங்கே அதை நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி பூண்டு உரிச்சு வச்சு விற்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த பூ காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து கம்மிங் சண்டே வந்து மொட்டை அடிச்சு காது குத்த போகிறோம் இல்லைங்களா. ஸோ ஃப்ரைடே போல் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து பூஜை பண்ணிட்டு கிளம்பலாம், ஏன்னா குலதெய்வத்தை கும்பிட போறோம். ஸோ வீடை வந்து நல்லா நீட்டாக கிளீனாக வச்சுட்டு வீட்லேயுமே பூஜை பண்ணிட்டு போனாதான் நமக்குமே ஒரு திருப்தி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிடுறோம் சாமி கும்பிட போறோம் அப்படின்னா வீட்டையுமே வந்து நல்லா சுத்தபத்தமாக வச்சுட்டு வீட்லேயும் வந்து நம்ம சாமியை வணங்கிட்டு தான் வீட்டில் இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் இல்லை பாப்பாக்காகன்னு இல்லை, எப்பவுமே நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் எப்பவுமே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். சொல்லுவாங்க இல்லைங்களா எதை வேணா நம்ம மறக்கலாம், பட் ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் நம்ம என்னென்னைக்கும் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குலதெய்வத்தை கும்பிட போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வீட்டையும் சரி மனசையும் சரி சுத்தமாக வச்சுக்கிட்டு சுத்தமாக கிளம்பும் போது அந்த வழிபாடுமே நமக்கு வந்து நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக தான்.
பழ பேஸ்கெட்டு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஏதாவது பேஸ்கெட் ஏதாவது காலியாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே கழுவி வெயிலில் காய வச்சுருவேன். ஸோ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்துற கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லன்ச் பண்ணவும் ஆரம்பித்தேன். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துற கட்டுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 11:30 கிட்டத்தட்ட 12 ஆகிடுச்சு. சண்டே நாளில் நமக்கு என்ன வேலை, பொறுமையாக வேலை பார்க்குறது தான், பேசிக்கிட்டு ஏதாவது இது பண்ணிக்கிட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக தான் வேலை பார்த்தேன். இங்கே வந்து வஞ்சரம் மீனும் சங்கரா மீனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி என்ன சொன்னாங்கன்னா 20 டேஸ் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க, ஏன்னா இப்போ மீன் பிடி காலம்ன்றதுனால மீன் அந்த அளவுக்கு வராது, ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நடுவில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 weeks வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்கலை. ஸோ இந்த வீக் வாங்கலாம் அப்படின்னு போனால் நார்மல் டைமை விட இந்த டைம் அதிகமாக தான் இருந்தது. நான் வந்து வாஷ் பண்ணி இங்கே மசாலாலாம் போட்டுட்டு இருந்தேன், பாப்பா வந்துட்டு ஸ்மெல் வருதுமா என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ சாப்பிட மாட்டியா பாப்பா அப்படின்னா, அதை சாப்பிடுவேன் ஆனால் ஸ்மெல் வராமல் செய்யுமா அப்படின்ட்டு. தம்பி பாப்பா ரெண்டு பேருமே நான் கிச்சனில் வேலையாக இருக்கேன் அப்படின்னா அப்பப்போ வந்து வந்து என்னம்மா பண்ணுற, சரி செஞ்சிட்டியா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, ஏம்மா நின்றுக்கிட்டே இருக்க, கொஞ்சம் நேரம் வந்து உட்காரு எங்கள் கூட விளையாடுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வேலையை முடிச்சுட்டுன்னா அப்புறம் ரொம்ப நேரம் அவங்க கூட தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கையோட செய்ய இங்கே கவுண்டர் டாப்மே அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். மெஸ்ஸியாக இருந்தாலும் நமக்கு அடுத்த வேலை செய்யவே மனசு வராது இல்லைங்களா. மசாலாலாம் போட்டு வச்சுட்டு இங்கே புளியுமே ஊற வச்சுட்டேன். கையோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லிக்யூட் போட்டு இந்த மாதிரி வந்து சிங்கியுமே நம்ம வாஷ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு கவுச்சி ஸ்மெல்லும் வந்து வராது. மேரேஜுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பண்ணுற இடத்துல கூட நிற்க மாட்டோம், ஆனால் செஞ்சு கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவோம். ஆனால் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் கற்றுக்கோ, அப்போ தான் வந்து மேரேஜ் ஆகி போயிட்டால் கூட உனக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அப்போலாம் காதலே வாங்க மாட்டோம், ஆனால் இப்போ பாருங்கள் வேறு வழி இல்லை இல்லைங்களா, எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும். ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆகிடுச்சு, கழுவி க்ளீன் பண்ணி செய்கிற அளவுக்கு ஃபெமிலியர் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணுறதுலாம் இப்போவுமே எனக்கு வரவே வராது. ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்ச பிறகு இது கூட வந்து ஒரு முழு பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கின பிறகு இது கூட வந்து ஒரு 2 medium-sized வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிறதுல தான் வந்து குழம்போட டேஸ்ட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம வதக்கிறதுல தான் அந்த குழம்போட டேஸ்ட் இருக்குது. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த தக்காளி பாப்பாக்காகவே அரைச்சி தான் சேர்ப்பேன். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். சாதமே வெந்துருச்சு, அதையுமே சைடில் வடித்து விட்டுட்டேன். இங்கே வந்து தக்காளியுமே நல்லா வதங்கின பிறகு இது கூட வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சமைக்கும் போதே வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பார்க்கவும் நீட்டாக இருக்கும், வேலை செய்யவும் வந்து நமக்கு ஒரு மைண்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்காது இல்லைங்களா. ஸோ வேலையும் ரொம்பவே சுலபமாக இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் நான் வேலை பார்ப்பேன். இங்கே வந்து நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து புளி தண்ணி வந்து 1 எலுமிச்சைப்பழம் அளவு சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணியோட அளவு தான் வந்து டேஸ்ட்டே. ஸோ ஃபைனலாக அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா வந்து அந்த குழம்பு சுண்டி வர அளவுக்கு நல்லா நம்ம அதை கொதிக்க விட்டுட்டோம்னா ஃபைனலாக மீன் போட்டு இறக்கணும்னா சூப்பராக நமக்கு மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். எனக்கு வந்து இந்த பிரியாணி மீன் குழம்பு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடகடகடன் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நல்லா அந்த கொதிச்சு அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் துண்டு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டோம்னா மீன் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இங்கே சைடில் வந்து மீன் வறுவலுக்கு செக்லாட்டினா கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுருக்க மீன் எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக இங்கே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியில் தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான கம கமன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, எந்த வேலை செஞ்சாலும் கடகடன் நீட்டாக முடிச்சுட்டு வெளியே போயிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் உள்ளார வரும் போதே வருவேன். ஸோ வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கடகட கடகடன் முடிஞ்சிடும், எப்படி முடியுதுன்னே தெரியாது. ஸோ ஃபைனலாக இங்கே வந்து எங்களோட லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பும் அதாவது சங்கரா மீன் குழம்பும் வஞ்சரும் வறுவலும் தான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு லஞ்சு. என்றைக்கு நான் நான்வெஜ் செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணி விட்டால் தான் எனக்கு வந்து அடுத்த வேலையே வந்து மூவ் ஆகும். ஸோ ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டு பாத்ரூம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக் போடலாம். ஊருக்கு போக போகிறோம், அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வர வந்துருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஹேர் பேக் போடலான்னு சொல்லிட்டு
ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லா புளிச்ச தயிர், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 முட்டையோட வெள்ளக்கரும், இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் சேர்த்துட்டு லைட்டாக அதை வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஹேரில் போட்டு நல்லா ஒரு 1 ஹவர் விட்டுட்டு குளிக்கும் போது நமக்கு அந்த அளவுக்கு ஈச்சிங் வந்து இருக்கவே இருக்காது, டேண்ட்ரஃபும் வந்து போயிடும். ஸோ இதை வந்து நான் எப்போவுமே வந்து தலை வந்து அரிக்குது இல்லை வந்து முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னா ஒன்று வெந்தயம் ஹேர் பேக், அப்படிலாட்டி இதுதான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஹேரை வந்து நல்லா வாரி எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நகம் வச்சு பண்ணாமல் அந்த விரலுடைய சதையை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி மசாஜ் பண்ணும் போது நல்லாவே நமக்கு அதோடைய ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு அது ஊறுறதுக்குள்ளார துணி வந்து ஒரு 3 துணி மடிக்கவே இல்லை. ஸோ அதையுமே வந்து கையோடையே மடித்து வச்சுட்டேன். மடித்து வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் டீயுமே போட்டுக்கிட்டோம். டீ ரெடி ஆகிறதுக்குள்ளார வீடியுமே வந்து பெருக்கி எடுத்துகிட்டு தம்பி பாப்பாவையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து டீயுமே குடிச்சிட்டு ஈவினிங் வந்து வெளியே போகலான்ட்டு வெளியே கிளம்பியிருந்தோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பீச் வந்து 1 கிலோமீட்டர் தான், அண்டு பக்கத்துலேயே நேரு ஸ்ட்ரீட்டும் இருக்கிறதுனால பீச் போயிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் தம்பிக்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன், நீ இந்த வீக் ஃபுல்லாக அழாமல் சமத்தாக போனேன்னா கண்டிப்பாக அம்மா வந்து இந்த வீக்கெண்ட் வந்து உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பேன், எய்தர் உனக்கு பிடிச்சது வாங்கி கொடுப்பேன், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா உனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அடம் பிடிக்காம தான் வந்து போக ட்ரை பண்ணான். இருந்தாலும் குழந்தைங்களும் பாவம் இல்லைங்களா, காலையில் எந்திரிச்சு திடீர்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா, அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அவங்களையும் அப்பப்போ என்கரேஜ் பண்ணால் சூப்பராக நமக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் மாறிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைக்கும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோட இந்த ரொட்டீன் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை பை.